ஐபிஎல் 2024 அதோட லேட்டஸ்ட் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் 2025க்கு சிஎஸ்கேவை கேப்டன்சி பண்ண போகிறது யார்? ரோஹித் சர்மான்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம், சஞ்சு சாம்சன் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி டீட்டெயில்டாக. அண்டு கூடவே செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல சென்னை ரைனர்ஸுக்கு மேலும் ஒரு வெற்றி, அதை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷப் பண்ட் ஐபிஎல் 2024 ஃபுல்லி ஃபிட் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்கிட்டாரு நம்மளோட ரிஷப் பண்ட், அதனால ஐபிஎல் 2024 அவர் வந்து அவைலபிள் தான் அப்படிங்கறதுக்கான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட நாம ஐபிஎல் 2024 பார்க்க போறோம். ஸோ அந்த ஹாப்பி நியூஸோட தான் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் 2024 வரப்போது இல்லையா, ஸோ அதனால போட்டோ ஷூட்லாம் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்கு, பட் இருந்தாலும் போட்டோ ஷூட் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு கூடவே நம்ம தமிழகத்தை சேர்ந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தியோட மாஸ் சம்பவம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் பட்டேல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா, டி20 டோர்னமெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு அவர்கிட்ட தான் கிடைச்சிருக்கு. டிஒய் பட்டேல் டி20 கப்பை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. 6.46 எக்கானமி ரேட்டில் 12 அவரோட ஆவரேஜ். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அண்ட் செமி ஃபைனலில் ரெண்டுத்துலேயுமே சம்பவம் செஞ்சிருந்தார் வருண் சக்கரவர்த்தி அவரோட டீமுக்காக. ஸோ அதனாலேயே அவர் வந்து இப்போதைக்கு பாராட்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஐபிஎல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் பற்றினது தான். ஸோ கேகேஆர் சைன் பண்ணி வச்சிருந்த அவங்களோட ஓப்பனரான நம்மளோட ஜேசன் ராய் வந்து இப்போதைக்கு விலகிட்டார் ஐபிஎல் 2024. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பில் சால்ட் அப்படிங்கிற பிளேயரை உள்ளே எடுத்திருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் எப்படியாச்சும் இந்த பிளேயரை ஜேசன் ராயை பிளே பண்ண வச்சிடணும் ஓப்பனிங்னு ஆசைப்படுறாங்க. மனசு எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த டைமும் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக பில் சால்ட் அப்படிங்கிற பிளேயரை வந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக பில் சால்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் உள்ள என்ட்ரி ஆகும். செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல சென்னை ரைனர்ஸோட 4வது போட்டி பிட்வீன் நம்மளோட கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ இதில் கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 59-7, செகண்ட் இன்னிங்ஸில் 68-6 மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம சென்னை ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 85-6 அடிச்சிருந்தாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 43-1 சொல்லி அடிச்சு 9 விக்கெட் வித்தியாசத்தில் கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸை பீட் பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு 3வது வெற்றி. 4 போட்டிகளில் 3 வெற்றிகளோட இப்போதைக்கு டேபிளில் 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பரத் அவர் தான் பவுலர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தார். அண்ட் பாட்ஷா ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாந்தோனுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுக்காக ஆக்டர் ஜீவாவுக்குமே ஒரு அவார்டு கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக சென்னை ரைனோஸ் அப்படிங்கிற டாமினேஷன் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இன்னும் வரக்கூடிய மேட்சஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி நியூஸ்க்குள்ளே வருவோம். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பாகிஸ்தானில் நடக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பாகிஸ்தானில் நடக்க போகிற இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், இல்லை அதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு பிசிபியோட புது சேர்மனான மோசின். ஸோ என்ன பண்ண போகிறாங்க பிசிசிஐ, மேக்ஸிமம் நோ தான் சொல்ல போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே நியூஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட். நாம ப்ரோ கபடியில் இருந்த எல்லா டீம்ஸுக்கும் சினிமா டயலாக்ஸ் அப்படிங்கிறது டெடிகேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் ஐபிஎல்ல 10 டீம்ஸ் இருக்கு. 10 டீம்ஸுக்கும் மாசான ஒரு டைலாக்கும் ஃபன்னான ஒரு டைலாக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதையும் ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ 10 டீமுக்கும் எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த டைலாக் பொருந்த போது உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்புறம் கூடவே அந்த லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் தட்டி விட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததான் நீங்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த நியூஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ ஐபிஎல் 2024 ஸோ இந்த சீசன் நடந்துட்டுருக்கு. இப்போ எம்எஸ் தோனி தான் சிஎஸ்கேவோட கேப்டன். 2025 என்ன நடக்கும்? ஸோ இப்போ தான் ரீசெண்டாக நம்மளோட ஐபிஎல் சேர்மனுமே ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாரு. ஐபிஎல் 2025 முன்னாடி மெகா ஆக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு டீமும் 3-4 பிளேயர்ஸை மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும், மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அது சொன்ன உடனே நிறைய நியூஸ் இப்போதைக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 சிஎஸ்கே அணியோட கேப்டன் எம்எஸ் தோனி, பட் 2025 அவரை ரீட்டைன் பண்ண முடியுமா சிஎஸ்கேவால அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எழுந்திருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் ஆன ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, தீபக் சகார் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது யாரை ரீட்டைன் பண்ண போறாங்க? மேக்ஸிமம் சிஎஸ்கே வந்து எம்எஸ் தோனியை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2025 சிஎஸ்கேக்கு யார் கேப்டனா இருக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமருமே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சன் கேப்டன்ஸ் இருந்து விலக போறாரு அப்படிங்கிறதுக்கான
நியூஸுமே வந்திருக்கு. 2024 தான் கடைசி சீசனாக இருக்கும் அசே கேப்டன் ஃபார் ஆர்ஆர் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவாரா அப்படிங்கிறதுமே தெரியல. அகைடாப் நம்மளோட மெகா ஆக்ஷன் 2024 முடிச்ச உடனே அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புமே இருக்கு. மேபி ஆக்ஷனுக்குள்ளே வந்தார்னா இன்னும் பெரிய அமௌண்ட்டுக்கு போவார்ல. ஸோ அதனால ஸோ அப்படி இருக்கிறப்போ சஞ்சு சாம்சன் கண்டிப்பான பக்காவான சாய்ஸாக இருப்பார் சிஎஸ்கேக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு இருக்க ரூமர்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு கேப்டனாக போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்போதைக்கு ரூமராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ யாருமே எதுவுமே அஃபிஷியல் நியூஸாக சொல்ல போகிறது கிடையாது. ரூமராக இருக்கிறது தான் மேக்ஸிமம் அஃபிஷியல் ஆகும். ஸோ அந்த வகையில் சஞ்சு சாம்சன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 2025 சிஎஸ்கேவோட கேப்டனாக. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எப்படி எம்எஸ் தோனியை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அண்ட் அப்படியே ரோஹித் சர்மா பக்கம் வந்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு நம்ம சிஎஸ்கே வந்து கேப்டன்சி பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து தோனியை ரீட்டைன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் ரோஹித் சர்மாவை ரீட்டைன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. காரணம் 3-4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா ஸ்கை பும்ரா மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது இவர் கேப்டன் கூட கிடையாது அப்படிங்கும் போது இவர் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ரைட் டு மேட்ச் கார்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுலயுமே வாய்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். காரணம் ரோஹித் சர்மா அப்படிங்கிற பேர் கண்டிப்பா பெரிய ரேட்டுக்கு போகும், யூஸ் பண்ணி எடுப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா ரோஹித் சர்மாவும் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கூடவே ஒரு முன்னாள் பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்லயும் ஆடிருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸ்லயும் ஆடிருக்காரு. அவர் ரீசெண்டா சொன்னதுமே அதுதான், வேற யாரும் கிடையாது நம்மளோட அம்பத்தி ராய்டு தான். ஸோ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா இன்னும் 5-6 வருஷம் ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2025 ஒருவேளை தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா சிஎஸ்கேக்கு கண்டிப்பான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா தோனிக்கு அப்புறமா நம்மளோட ரோஹித் சர்மா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஎஸ்கேவை ரோஹித் சர்மா வழி நடத்தலாம் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சி பண்ற ஆசை இருந்துச்சுன்னா சிஎஸ்கேக்கு பண்ணுங்க, அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த டாக்குமே இப்போதைக்கு பெருசா பேசப்பட்டு இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா சிஎஸ்கேவை கேப்டன்சி பண்ண போறாரா, இல்ல சஞ்சு சாம்சன் கேப்டன்சி பண்ண போறாரா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் வேணாம்னு சொல்லிட்டு ருத்துராஜ் ஜடேஜா யாராச்சும் ஒருத்தர் பண்ண வைக்க போறாங்களா, யாரு பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் கொடுக்காது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூ.